ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்சி ஸ்போர்ட்ஸ். இங்கே நம்ம வந்து நியூ ஸ்டாக் வந்திருக்கு, டபுள் பிளேட் பேட் பற்றி பார்க்க போகிறோம். பேட்டு பார்த்தீங்கன்னா 32 inches ஒரு பேட்டு, ஹேண்டில் வந்து 10, பேட் வந்து 24. இன்னி 2 ஃபீட்டு, ஹேண்டில் வந்து 1 ஃபீட்டு, டோட்டல் 1 ஃபீட்டில் 10 inches இருக்குது. இது கரெக்டாக 35 inches வருது பேட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி வுட்டு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெட் வுட்டு. இது வந்து அப்பர் பிளேடு, டபுள் பிளேட் பேட்டு. பாட்டம் 1 inches பாட்டம், 50 to 55 mm வந்து பிளேடு வரும். இது ஸ்கூப் மாடலு, இது வந்து கார்வு, டபுள் பிளேட் பேட்டு ஸ்டாக் இருக்குது. இந்த பேட் பார்த்தீங்கன்னா டபுள் பிளேடு, உங்களுக்கு வந்து 1 kg 50 to 1 kg இருக்குது. ஹார்ட் டென்னிஸ்க்கு பெஸ்ட்டு வந்து 1 kg 40 gramக்கு அபோவ் போயிருங்க. ரப்பர் பால் 1 kg ஓகே. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 1 kg எங்களுக்கு வந்து டபுள் பிளேட் வேணும், பேட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட் வந்து 1 kg 40 to 50 gramில் எடுங்க. நீங்கள் விளையாண்டு செட் பண்ணும்போது பேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 1 kg வந்துடும். பதிவு எடுக்கும்போதே 1 kg எடுக்கிறீங்க, அப்புறம் பாட்டம் கிராக் ஆகிடுச்சு, ஹேண்டில் ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஹேண்ட் ஹேண்டில் ப்ராப்ளம் வராது, சப்போஸ் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேட் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் இந்த ஹேண்டில் இந்த வி ஷேப் வந்து எப்பயுமே போகாது, போகிற பேட்டில் பழைய பேட்டில் தான் அந்த மாதிரி போகும். போகிற பேட்டில் ஹேண்ட் ஹேண்டில் இந்த பக்கம் வி ஷேப்பில் போகாது. இந்த பேட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பாருங்கள், 1 kg 70 gram இருக்குது. செட் பண்ணோம்னா பேட் வந்து ஒரு 1 kg 80 gramில் இருக்கும். நல்லா பேலன்ஸ் இருக்குது ஸ்டாண்டில் நிற்கும் போது. இதிலே உங்களுக்கு வேறு பாயிண்ட் காமிக்கிறேன், இதெல்லாம் அப்பர் பிளேட் தான், நல்ல வுட்டு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1 kg 40 gram. இந்த இது அப்பர் பிளேட் தான், ஜஸ்ட் 1 kg. 18 inches ஓகே, பட் செட் ஆகும்போது இன்னும் கம்மியாக அவ்வளோ ஆகும். அதுலேயும் கொஞ்சம் நல்ல பேட் எடுத்து போனீங்கன்னா ஒரு 1 kg 80 gram 100 gram இந்த விட்ட பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒன் கேஜி 100 gram அபோவ் இருக்குது, இதெல்லாம் சூப்பராக செட் ஆகும். நல்ல பிளேயர்லாம் இதை செட் பண்ணிங்கன்னா 1 kg 80 90 gram வரும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டிக்கர் பேட் தான் பார்க்குறாங்க. நம்மள்ட்டையும் பிராண்டு தான், எஸ்வி பிராண்ட் ஸ்டிக்கர் போடுவோம். இதே சேம் பார்த்தீங்கன்னா பேட் வந்து எல்லா ஃபேக்ட்ரியும் ஒன்று தான். மெயின் ஃபேக்ட்ரி காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, ஒரு 5 to 6 ஃபேக்ட்ரி இருக்குது மெயின் ஃபேக்ட்ரி. அங்கேருந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அவங்க எடுத்து அவங்க ஓன் ஸ்டிக்கர், மும்பையில் பார்த்தீங்கன்னா ஓன் ஸ்டிக்கர் போடுவாங்க, போட்டு வந்து ஹை ப்ரைஸ் சேல் பண்ணுவாங்க. இப்போ 3000 3500 அப்படின்னு நல்ல பிளேயர் போகிறாங்க. அதை பார்த்துட்டு நிறையா பிளேயர் அவங்களும் எடுக்கலான்னு பார்க்குறாங்க, அந்த ரேஞ்சுக்கே அடித்தா போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஓகே தான், பட் வந்து பட்ஜெட்டில் அதே பேட் கிடைக்கும் போது எதுக்கு 3500 வேஸ்ட் பண்ணணும்? 3500 ஹை குவாலிட்டி, ஹை ரேட்டு ப்ரைஸ் அதிகம். அதே உங்களுக்கு 2000 2200க்கு சேம் பேட் கிடைக்கும். வேணா ரெண்டு பேட்டையும் கம்பேர் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸ்டோக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளே நிறையா பேட் கொடுத்துருக்கோம், நல்லாவும் இருக்குது. ஒரு சில பேட் வந்து நல்ல ஸ்டோக் எல்லாமே போயிருக்கு. ஏன்னா வந்து எல்லா பேட்டும் வந்து நல்லா அமையிறதில்ல, ஒரு சில பேட் நல்லா அமையும். ஓகேவா, இந்த பேட் வந்து 35 inches 4.5 வித்தில் இருக்கும். பேட்டர் பிளைடு வந்து அப்பரு, டபுள் பிளைடு. இது வந்து செமி அப்பருமாங்க, ரொம்ப அப்பரில் செமி அப்பரு. நான் ரொம்ப அப்பர் இருந்துச்சு எங்களை எஜ்ஜு அடிக்கும், நான் கிராஸ் ஆடுங்க அக்ராஸ் போகும்போது பால் வந்து டாப் வச்சாகும், அதனால இது செமி அப்பரில் இருக்குது. இது வந்து டபுள் பிளேடு 35 inches பேட்டு. இதே பார்த்தீங்கன்னா அதே பேட்டு ஃப்ளாட்டு, நம்மளுக்கு ஃப்ளாட்டு அதே 35 inches பேட்டு, டபுள் பிளேடு, ஸ்கூப் டிசைன் எல்லாம் ஒன்று தான். இந்த டிசைன் இருக்குது, இந்த டிசைன் இருக்குது. இது ஃப்ளாட்டு, எஜ் அடிக்காது. இப்போ நார்மலாக எல்லா பிளேயரும் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து இது ரேட் பார்த்தீங்கன்னா 1 kg 75 gram இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1 kg இருக்கும் இந்த பேட்டு, ஆக்சுவலாக 1 kg இருக்குது. இப்போ உங்களுக்கு இதில் வந்து நான் பஞ்ச் பண்ணி வேணால் காட்டுறேன். இது டபுள் கலர் நிபியா, இதை பஞ்சஸ் பண்ணுங்க. நீங்கள் புஷ் பண்ண வேணாம், சும்மா தள்ளி விட்டால் போதும். பாதியாக 2 கிலோ வச்சு அடிச்சுக்காங்க, அப்போ வந்து பேலன்ஸ் நல்லா கிடைக்கும். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இதில் லிஸ்ட்டில் சும்மா தள்ளி விட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். அதோட சவுண்டு தான் தொப்புணும் டப்புணும், அதுக்கு வித்தியாசம் இருக்கும். இல்லாட்டி கட்டையை தட்டி பார்த்தா தெரியும், நல்லா டப் நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங் சவுண்ட் இருக்கணும். இன்னொரு மாதிரி சவுண்ட் வரும், அது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி கட்டாக இருக்கும். மிரட் கட்டையெல்லாம் ஓரளவு குவாலிட்டி இருக்கும், காஷ்மீர் கட்டை கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃப்ளாட் பேட்டு, இதுலேயும் ஸ்டாக் இருக்குது நம்மள்கிட்ட, இதெல்லாம் ஃப்ளாட் பேட்டு. டபுள் பிளேட் பஞ்சு அனுப்பிச்சிடுறேன்.
இது வந்து அப்பர் பிளேட், சாரி அப்பர் பிளேடாக இருந்துச்சு நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. ஜஸ்ட் 1 kg இந்த பேட்டு பார்த்தீங்கன்னா நிவ்யா பால் எல்லாரும் அடித்தா கிளம்பிடும், எல்லாம் பேட்லேயும் போகும், நார்மல் பேட்லேயும் நல்லா போகும். ஆனால் அதே குரு அந்த மாதிரி விக்கி விக்கி போகும், குரு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து லோ பட்ஜெட் பேட் இருக்கு. அது டபுள் பிளேட் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டு வந்து 2000 சம்திங், 1800 ஃப்ளாட்டு, அப்போ வந்து 2000 கொடுத்துட்ருக்கோம், ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டபுள் பிளேடில் ரப்பர் ஹேண்டிலு, பட் வந்து உட்டு, இது வந்து ஹேங் ஹேண்டில் இல்லை, உடன் ஹேண்டில், நல்லாயிருக்கும். இந்த கட்டையும் ரெட் உட்டு 34 inch வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா டபுள் பிளேட் தான், 4.5 தான், ஆனால் வந்து பேட் வந்து 34 inch தான் வரும். ஹேண்டில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், பேட்லேயும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டோட இந்த பேட் வந்து கொஞ்சம் 1 inch கம்மியாக வரும் பார்த்தீங்களா. ஹேண்டில் வந்து டிஃப்ரெண்ட்டு, பேட்டோட ஹைட் டிஃப்ரெண்ட் வரும் இந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீட்டைல் பண்ணிட்டுருக்கோம், ஹோல்சேல் பண்ணியிருக்கோம். இது வந்து 1200 பண்ணிகிட்ருக்கோம் கொலியோட சேர்த்து, 200-250 அந்த ரேஞ்சில் போகும், நல்லாயிருக்கும். இதே எனக்கு பஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், இந்த பேட்டாக ஒரு சந்தை தான். இந்த ஹேண்டில் வளையக்கூடாதுமாங்களா, அவங்களுக்கு இந்த பேட் ஓகே, இந்த பஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பார்க்காதீங்க, பேட்டில் பேலன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். 1 kg 100 gram வந்து விசுக்குன்னு இருக்குது, நல்லா பேலன்ஸாக ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. 1 kg 100 gram ஹெவியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சேஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது அன்னியூனாக இருக்கும். ஒரு சில பேட்டில் இங்கே ஏறி இருக்கும், கரெக்டாக உப்பு கரெக்டாக கிரைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, தேய்ச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல ஹேண்டில் போலதாக இருக்கும், இதில் உங்களுக்கு வெயிட்டே தெரில. இந்த பேட்டை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 kg 30 gram 40 gram அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த பேட்டோட வெயிட்டு, ஆனால் 1 kg 100 grams இருக்குது. இது வந்து இல்லை வெயிட் மிஸ் ஆகலாம், ரொம்ப லோ வெயிட்டு, ஹிட்டிங் ஷார்ட் பால் ஓகே. ஓவர் பிச்சுன்னு போகும்போது பாட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பவர் இருக்கணும், வெயிட் இருக்கணும், அப்போ தான் இந்த பால் போகும். இப்போ ரப்பர் பால் பேட் எடுக்கிறாங்க பாதி பேர், ரப்பர் பால் எங்கே நம்ம எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, வெளியே எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ரப்பர் பாலோட கட்டையை பாருங்கள், கட்டை வந்து ஸ்ட்ராங்காக சவுண்ட் இருக்கக்கூடாது, கட்டை சாஃப்டாக இருக்கணும், மேட்ரு அங்கேயே இருக்குது. சாஃப்டாக இருந்துச்சுன்னா ரப்பர் பால் சூப்பராக போகும். இது வந்து வெயிட் நிசு அப்படிங்களா, மேலே கூட கொஞ்சம் அது மாதிரி இருந்துச்சா, அது வந்து வெயிட் மிஸ். அப்பர் பால், இந்த அப்பர் பால் பாருங்க உங்களுக்கு சூப்பராக போகும், கரெக்டாக சாஃப்டாக இருந்தால் ரப்பர் பால் தரமாக போகும். இந்த பேட்லாம் ரப்பர் பால் அடித்தா 75-80 meters 90 meters கூட கவுண்ட்டு கிளியர் ஆகும் ரப்பர் பாலில், ஏன்னா கரெக்டாக சாஃப்டாக இருக்குது. அதே இந்த டபுள் பிளேட் கட்டையில் அடித்தா போகும், ஆனால் டைம் ஆகணும், வெயிட் இருக்குது, ஆனால் அந்த சாஃப்ட் உட்டில் இருக்க பவர் வந்து இந்த உட்டில் இருக்காது, அதான் மேட்ரு. டபுள் பிளேட் எங்கே எடுத்தாலும் சரி, எந்த பிராண்ட் எடுத்தாலும் சரி, ரப்பர் பால் நீங்கள் ஆசாட்டை கொடுத்து பப்பிங் மிஷினில் லைட்டாக இறச்சிடுங்க. 50 mm இருக்கு ரப்பர் பிளேட் அவசியம் இல்லை, 45 mm வாங்கிடுங்க. கொஞ்சம் கைக்கு பிடிக்க நல்லா ஃப்ளெக்சிபிளாக 1 kg இல்லாட்டி 1 kg 10 gram 20 gram கூட ஓகே, அப்படி வச்சு ஹார்டு விட்டா இருந்தா சாஃப்ட் விட்டா இருந்தால் இறக்க தேவையில்லை. 50-55 mm 52-55 mm இருந்தால் பிளைடு பிரச்சனை இல்லை, ஆடிக்கலாம், நோ இஷ்யூ. விட்டால் ராக்கெட் மாதிரி போகும், ஆனால் சாஃப்ட் விட்டல, ஹார்டு விட்டா இருந்தால் வெயிட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் இழைச்சிருங்க ரப்பர் பாலுக்கு, இழைச்சிட்டானுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேட் நல்லாயிருக்கும். இந்த பேட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 1200-250 அந்த ரேஞ்சில் பொருளோட சேர்த்து போயிட்டுருக்கு. இது லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்கும், 20 பேட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா போயிட்டுருக்கு. இது வந்து டபுள் கலர் விக்கி மெர்க்குரி ப்ளஸ்ஸு விக்கி க்ரீனும் ஆடுறாங்க, அதே 6 seat ஆடுறாங்க, ரப்பர் பாலும் ஆடுறாங்க, எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒத்தாக தான் இருக்கும் அந்த பேட்டு. நம்மளுக்கு டபுள் கலர் விக்கி இல்லை, நிவ்யா தான் இருக்குது. இந்த வெயிட் பால் இந்த பேட்டில் அடித்தா நம்ம சவுண்டில் வரும், ரப்பர் பால் ஆடலாம், 6 seat பாலும் ஆடலாம்.
பேட்டு சவுண்ட் எப்படி இருக்கும், என்ன பிரச்சனைனா ஸ்கூப் லீஃப், அதனால இந்த மாதிரி சவுண்ட் இருக்கும். பேட்டை நல்லா ஹேமரில் நாக் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு ரப்பர் பால் கட்ஸ் ஒரு அஞ்சு இடத்துல போட்டாங்கன்னா தரமாக இருக்கும். அதே இந்த உள்ள வந்து ஸ்லைடு சன்னமாக இருக்கும், காமிக்கிறேன் இந்த பேட்டு தான் ஸ்லைடு சன்னமாக இருக்குங்களா. உள்ள இந்த பேட்டை ரப்பர் பால் ஆகலாம், இந்த மாதிரி சவுண்ட் இருக்கும். ஆனால் க்ரீன் பால் டென்னிஸ் பேட்டு தான். ஆக்சுவலாக பாடத்தில் ஒரு கட்ஸ் போட்டுக்கோங்க, இங்கே ரெண்டு கட்ஸ் போட்டுக்கோங்க, மிடில் வேணாம், இது டெம்பர் ஆகும்போதே உடைய சான்ஸ் இருக்குது. அதனால் க்ரீன் டென்னிஸ் மெர்க்யூரி ப்ளஸ் டபுள் கவிக்கே ஆகலாம். ஓகே, இந்த பேட் நல்லாயிருக்கும். இதோட ஸ்டாக் இருக்குது நிறையா, அந்த பக்கம் இருக்குது ஒரு ஸ்டாக். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நார்மல் பேட்டு, நார்மல் பேட் இருக்குது, 35 இருக்குது, 33 இருக்குது, 33 இருக்குது, 35, 34 எல்லா ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று காமிக்கிறேன், நார்மல் பேட்டு தான் கலெக்ஷன் தான் பிரச்சனை. ஏன்னா பட்ஜெட்டு கம்மி, கலெக்ஷன் பிரச்சனைகள் போகுது. 9 வயசாக பார்த்தோம்னா 33, 10th to 12th, 34 மென்னு, 35 மென்னு தான் இருக்கு பேட்டு. ஓகேங்களா, உங்களுக்கு 34 காமிக்கிறேன். 34 வெயிட்டு வந்து ஒரு 1 kg, 90 கிராம் ரப்பர் பால் வெயிட் டென்னிஸ். ரப்பர் பால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வெயிட் டென்னிஸ் ஓகே, ஒன்றும் பண்ண வேணாம், எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், போயிட்டே இருக்கும். ஆனால் கலெக்ஷன் பிரச்சனை. நான் ஒரு 180 பேட் போட்டேன், ஒரு 50 பேட் சொல்லப்பிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது, அந்த மாதிரி கலெக்ஷன் பிரச்சனை இருக்குது. ஆனால் லிமிட்டெட் ஸ்டாக்கு. ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூடியூப்பில் யார் பார்க்குறீங்களோ இல்லை ரெஃபரன்ஸு எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். எல்லாம் அந்த பேட்டு தான், 34 தான், எல்லாம் வெயிட் நீ சூப்பராக போகும். இல்லை ரப்பர் பால் நம்ம உள்ள இருக்குது இந்த பக்கம், ரப்பர் பாலுக்கு இருக்குது, வெயிட் நீஸ்க்கு இருக்குது. எந்த பேட் எடுத்து வச்சாலும் வெயிட் நீஸ் போகும். ஏன்னா எல்லாமே வந்து 11 கிராம்ஸ் வச்சுருக்கேன், 1 kg 100 கிராம்ஸ், அவ்வளோவாச்சும் இருக்கணும் நார்மல் பேட்டில். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் உட்டு, பியூர் ரெட்டு, எல்லாமே அந்த பேட்டு தான். இல்லை ரப்பர் பாலுக்கு இருக்கு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயிட்டு. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 kg, 1 kg 950 எல்லாத்துலேயும் இருக்கு, இதில் இருக்கு பேட்டு, இருக்கு ரப்பர் பால் பேட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்டாக்கு, டபுள் பிளேடு எதுவும், டபுள் பிளேடில் பர்ன் பேட்டு, சூப்பர் பேட்டு, நான் போகல இருக்கு. கொஞ்சம் ஹெவி தான் பட் பேலன்ஸ் இருக்கு, ரெட் உட் பர்ன் பண்ணி இருக்கு. சும்மா அடிச்சிங்கன்னா போயிடலாம், பேலன்ஸ் இருக்கு, ஸ்டாண்ட் வரைக்கும் பேலன்ஸ் இருக்குனால பிரச்சனை இருக்கும், பேட் நல்லா இருக்கு, ஆடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டு வேணாலும் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.